கொரோனா பாதிப்பு அதிகரித்து வரும் நிலையில் நாளை முதல் தளர்வில்லா முழு ஊரடங்கை தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு ஒவ்வொரு நாளும் புதிய உச்சம் தொட்டு வருகிறது. இந்நிலையில் ஊரடங்கை நீட்டிப்பது தொடர்பாக மருத்துவ வல்லுநர்கள் சட்டமன்ற கட்சி பிரதிநிதிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து நோய் தடுப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தும் விதமாக நாளை முதல் ஒரு வாரத்திற்கு தளர்வுகள் அற்ற முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தளர்வில்லா முழு ஊரடங்கின் போது மளிகை கடைகள், காய்கறி கடைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் திறக்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இறைச்சி கடைகள், மீன் கடைகள், வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் கடைகள் போன்றவைகள் செயல்பட அனுமதி வழங்கப்படவில்லை. ஏற்கனவே நடைமுறையில் இருந்ததைப் போன்று திரையரங்குகள், மால்கள், வணிக வளாகங்கள், டாஸ்மாக் மதுபான கடைகளை திறக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு அறிவுறுத்தியுள்ளது. உணவகங்களில் பார்சல் சேவைக்கு அனுமதிக்கப்பட்ட நேரத்தில் மட்டும் ஸ்விக்கி, ஜொமேட்டோ போன்ற ஆன்லைன் உணவு விநியோக நிறுவனங்கள் செயல்படலாம். வேளாண் விளைபொருட்கள் மற்றும் இடுபொருட்களை கொண்டு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. உரிய மருத்துவ காரணங்கள் மற்றும் இறப்புகளுக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவுடன் அனுமதிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இதேபோன்று மருத்துவ காரணங்களுக்காக மாவட்டத்திற்குள் பயணிக்க இ பதிவு தேவையில்லை என்றும் தமிழக அரசு கூறியுள்ளது. தளர்வில்லா முழு ஊரடங்கு காலத்தில் பால், குடிநீர், தினசரி பத்திரிகை விநியோகத்திற்கு தடையில்லை என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முழு ஊரடங்கில் மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள் செயல்படலாம் என்றும் பொதுமக்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் பழங்கள் தோட்டக்கலைத்துறை மூலமாக உள்ளாட்சி அமைப்புகளுடன் இணைந்து வாகனங்கள் மூலம் விநியோகிக்கப்படும் என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. ஒரு வார கால முழுமையான ஊரடங்கின் போது அத்தியாவசிய அரசு துறைகள் மட்டும் இயங்கும் என்றும் தனியார் நிறுவனங்கள் செயல்பட அனுமதி இல்லை என்றும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் இயங்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அந்த நிறுவனங்களின் ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அதேபோல் அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நீங்களாக மற்ற அனைத்து தொழிற்சாலைகளும் மூட அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை முதல் தளர்வில்லா முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் நிலையில் பொதுமக்கள் வசதிக்காக இன்று சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ளன. காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைத்து கடைகளையும் திறக்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. இருப்பினும் மால்களுக்கான தடை தொடரும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் தளர்வில்லா ஊரடங்கு அமல்படுத்தப்பட உள்ள நிலையில் வெளியூர் செல்லும் பயணிகளின் நலன் கருதி இன்று அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்க தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளது. பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக 4500 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அதன்படி 1500 பேருந்துகள் சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கும், கோவை, திருச்சி, மதுரை உள்ளிட்ட முக்கிய நகரங்களுக்கும் இடையே 3000 பேருந்துகளும் இயக்கப்பட உள்ளன. முழு ஊரடங்கு அறிவிப்பால் கோயம்பேடு சந்தையில் காய்கறிகளின் விலை பன்மடங்கு அதிகரித்துள்ளது. 100 ரூபாய்க்கு விற்ற தக்காளி பெட்டி 500 ரூபாய் வரையிலும், 25 ரூபாய்க்கு விற்ற பச்சை மிளகாய் 150 ரூபாய் வரையிலும் விலை உயர்ந்தது. 800 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் 1500 ரூபாயாக விலை அதிகரித்துள்ளது. 1 கிலோ உருளைக்கிழங்கு 16 ரூபாயிலிருந்து 25 ரூபாயாகவும், 1 கிலோ பீட்ரூட் 20 ரூபாயிலிருந்து 40 ரூபாயாகவும் விலை அதிகரித்துள்ளது. அதேபோல பீன்ஸ், கேரட், கத்திரிக்காய் உள்ளிட்ட பல்வேறு காய்கறிகளின் விலை 2 மடங்கு அதிகரித்துள்ளது. ஊரடங்கு காலத்தில் காய்கறிகளை தோட்டக்கலைத்துறை மூலம் விற்பனை செய்வதில் சிக்கல் உள்ளதாக தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். நாளை முதல் தளர்வில்லா முழு ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் வியாபாரிகள் மூலமாகவே காய்கறிகளை விற்பனை செய்ய அனுமதிக்க கோரி சென்னை மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடியை விக்ரமராஜா நேரில் சந்தித்து கேட்டுக்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோயம்பேட்டில் நாள் ஒன்றுக்கு 5000 டன் காய்கறிகள் விற்பனை செய்யப்படுவதாகவும், இதனை சாதாரணமாக தோட்டக்கலைத்துறை மூலம் விற்பனை செய்ய முடியாது என்றும் கூறினார். சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் ஆக்சிஜன் தட்டுப்பாடு ஏற்பட்டதால் கொரோனா நோயாளிகளின் உறவினர்கள் மருத்துவமனையை திடீரென முற்றுகையிட்டனர். கொரோனாவால் பாதிக்கப்பட்டு ஆம்புலன்ஸுகளில் கொண்டுவரப்பட்ட நோயாளிகளை அனுமதிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் மருத்துவமனையை முற்றுகையிட முயன்றனர். பின்னர் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதாக மருத்துவர்கள் உறுதியளித்ததன் பேரில் அவர்கள் கலைந்து சென்றனர். சென்னையில் கொரோனா ஊரடங்கால் உணவின்றி தவிக்கும் சாலையோரவாசிகளுக்கு தன்னார்வலர்கள் சிலர் தினந்தோறும் உணவளித்து வருகின்றனர். ஊரடங்கால் பெரும் தொழில் நிறுவன ஊழியர்களே வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சாலையோரவாசிகள் அன்றாட உணவிற்கே வழியில்லாமல் அல்லல் பட்டு வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு தன்னார்வலர்கள் சிலர் சாலையோரவாசிகளுக்கு தினந்தோறும் உணவளித்து வருகின்றனர். போன வருஷம் கோவிட்ல ஸ்டார்ட் பண்ணது, அப்போதுலேருந்து நாங்கள் ஃபுட்டு கொடுத்துட்டு இருக்கோம். மெயினாக இப்போ ஃப்ரீயாக ஃபுட்டு ப்ளஸ் வாட்டர் கொடுக்கறது வந்து இது, ஏன்னா கோவிட்ல எல்லாருக்கும்
கஷ்டமாக தான் இருக்குது. அண்ட் மாஸ்க்கு ப்ளஸ் பெட்ஸுக்காகவும் ஆக்சிஜனுக்காகவும் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா கான்டாக்ட்ஸ் இருக்குது. அதனால் எங்களால் என்ன முடிஞ்சோமோ, ஆனால் பேசிக்காக கொடுத்துட்டு வந்தது ஃபுட்டு, வாட்டரு ப்ளஸ் மாஸ்க். புதிய வகை ரான்சம் வைரஸ் மூலம் கணினியில் உள்ள தரவுகளை முடக்கி அதனை மீட்க பணம் கோருவதால் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படி தமிழ்நாடு சைபர் கிரைம் காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். குறிப்பாக பெரிய நிறுவனங்களின் வணிக கோப்புகளை ரான்சம் வைரஸ் முடக்குவதால் வேறு வழியின்றி பணம் செலுத்தி கோப்புகளை மீட்டெடுக்க நேரிடுவதாக காவல்துறையினர் கூறியுள்ளனர். கணினியில் தேவையற்ற வலைதளங்களை பார்வையிடுவது, லிங்குகளை கிளிக் செய்வது ஆகியவற்றை தவிர்ப்பதன் மூலம் இவ்வகையான வைரஸை தடுக்க முடியும் என காவல்துறையினர் விளக்கம் அளித்துள்ளனர். உத்தரகாண்டில் கருப்பு பூஞ்சை தொற்று காரணமாக இதுவரை 7 பேர் உயிரிழந்துள்ளதாக அம்மாநில சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. உத்தரகாண்டில் இதுவரை 55 பேருக்கு கருப்பு பூஞ்சை தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 42 பேருக்கு பரிசோதனை முடிவுகள் கிடைக்கப்பெற இருப்பதாக தெரிவித்துள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 5 பேர் தொற்றிலிருந்து முழுவதும் குணமடைந்துள்ளதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கருப்பு பூஞ்சை நோயை தொற்று நோயாக பீகார் மாநில அரசு அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு வெளியான நாளிலிருந்து 1 ஆண்டு காலம் வரை அமலில் இருக்கும் என விளக்கமளித்துள்ள அரசு, கருப்பு பூஞ்சை தொற்று சிகிச்சைக்கு தேவைப்படும் மருந்துகள் மாநிலத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. நோய் தொற்றால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு மருந்துகள் இலவசமாக வழங்கப்படும் என்றும், கொரோனா தொற்றைப் போல கருப்பு பூஞ்சை நோய் பரவல் குறித்தும் அம்மாநில அரசு தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கருப்பு பூஞ்சை நோய் தாவரங்களையும் தாக்கி அழிக்க தொடங்கி இருப்பதால் திருநள்ளாறு பகுதியில் உள்ள மா, வாழை, தென்னை, கொய்யா போன்ற மரங்கள் கருப்பு பூஞ்சை தாக்குதலுக்கு ஆளாகி இலைகள் கருத்து காணப்படுகின்றன. நீண்ட காலம் பலன் தரக்கூடிய மரங்களின் மீது கருப்பு பூஞ்சை தாக்குதல் ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கலக்கமடைந்துள்ளனர். வேளாண் விஞ்ஞானிகளை கொண்டு அரசு இந்த பூஞ்சைகளை அகற்ற விவசாயிகளுக்கு உதவ வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். 15 வருடங்களில் நம்ம பார்க்காத ஒரு புது வகையான ஒரு பூச்சி வந்து வாழை, தென்னை, மா, கொய்யா, எலுமிச்சை இந்த மாதிரி பயிர்களை வந்து தாக்குது. குறிப்பாக வாழை மரத்தில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இலையோட அந்த பச்சை நிறமே இல்லாமல் கருப்பு நிறமாக மாறியிருக்கு. அதுக்கு முழு முதற் காரணம் அந்த இலைக்கு அடிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஒயிட் ஃப்ளைன் சொல்லக்கூடிய வெள்ளை ஈக்கள் மூலமாக அந்த இலைக்கடியில் ஒரு பூஞ்சை உருவாகி அதன் காரணமாக அந்த இலையோட மேற்புறம் முற்றிலுமாக கருப்பாயிடுது. கருப்பு பூஞ்சை தொற்றுக்கான ஆம்போடெரிசின் பி மருந்து 23,680 குப்பைகளை கூடுதலாக மாநிலங்களுக்கும் யூனியன் பிரதேசங்களுக்கும் ஒதுக்கியிருப்பதாக மத்திய ரசாயனங்கள் மற்றும் உரத்துறை அமைச்சர் டி.வி. சதானந்த கவுடா தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 40 பேர் இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 140 குப்பைகள் ஆம்போடெரிசின் பி மருந்து தமிழகத்திற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டிலேயே மிக அதிகமாக குஜராத்தில் 2,281 பேரும், அதற்கடுத்து மகாராஷ்டிராவில் 2,000 பேரும், ஆந்திர பிரதேசத்தில் 910 பேரும் கருப்பு பூஞ்சை தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. கருப்பு பூஞ்சை நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிக்க வேண்டுமென காங்கிரஸ் இடைக்கால தலைவர் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், நாடு முழுவதும் கொரோனா 2ஆம் அலை உச்சமடைந்துள்ள நிலையில் கருப்பு பூஞ்சை பரவலும் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். இவ்வகை தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவசமாக சிகிச்சை அளிப்பதோடு சிகிச்சைக்கு தேவைப்படும் மருந்துகளை தடையின்றி கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கடிதத்தில் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த நோய் தொற்றை ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் சேர்க்கவும் சோனியா காந்தி வலியுறுத்தியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அமலில் உள்ள பகுதி நேர ஊரடங்கை வருகிற 31ஆம் தேதி வரை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. வருகிற 24ஆம் தேதி வரை பகுதி நேர ஊரடங்கிற்கு அம்மாநில அரசு உத்தரவிட்டிருந்த நிலையில் நோய் பாதிப்பு குறையாததால் மேலும் 1 வாரத்திற்கு ஊரடங்கை நீட்டித்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஊரடங்கு காலகட்டத்தில் தடுப்பூசி, தொழில்துறை நடவடிக்கைகள், மருத்துவ பணிகள் போன்ற அத்தியாவசிய சேவைகள் தடையின்றி தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கருப்பு பூஞ்சை தொற்று பரவலை தடுக்கும் வகையிலும் இந்த ஊரடங்கு செயல்படுத்தப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு விளக்கமளித்துள்ளது. டெல்லியில் 18 வயதிற்கு மேற்பட்டோருக்கான தடுப்பூசி செலுத்தும் முகாம் மறு அறிவிப்பு வரும் வரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி மாநிலத்திற்கு மாதம் 1க்கு 80 லட்சம் தடுப்பூசிகள் தேவைப்படுவதாக கூறியுள்ள அவர், மே மாதத்தில் 16 லட்சம் தடுப்பூசிகளை மட்டுமே மத்திய அரசு வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜூன் மாதத்தில் 8 லட்சம் தடுப்பூசிகள் மட்டுமே கிடைக்கப்பெற இருப்பதாகவும், இதே நிலை நீடித்தால் மாநிலம் முழுவதும் தடுப்பூசி செலுத்த இன்னும் 3 ஆண்டுகளாகும் எனவும் அவர் விமர்சித்துள்ளார். கர்நாடகாவிற்குள் நுழைய வெளி மாநிலத்தவர்களுக்கு கொரோனா சான்றிதழ் கட்டாயம் என அம்மாநில அரசு அறிவித்துள்ளது.
கர்நாடகாவில் கடந்த சில தினங்களாக தினசரி கொரோனா பாதிப்பு 30,000 கடந்து வருகிறது. நோய் பரவலை கட்டுப்படுத்த June 7 வரை பொது முடக்கத்தை நீட்டித்து அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக மாநில எல்லைக்குள் நுழையும் வெளிமாநிலத்தவர்கள் கொரோனா தொற்று இல்லை என்ற சான்றிதழ் வைத்திருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அம்மாநில அமைச்சர் பசவராஜ் போமாய் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் வழிகாட்டுதலின் அடிப்படையிலேயே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். கொரோனா பரிசோதனை முடிவுகளை இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளும் முறையை ஒடிசா மாநில அரசு அறிமுகம் செய்துள்ளது. கொரோனா பரிசோதனை மேற்கொண்டவர்கள் தங்களது தொலைபேசி எண்ணை இணையத்தில் உள்ளீடு செய்வதன் மூலம் வீட்டில் இருந்தவாறு பரிசோதனை முடிவுகளை தெரிந்து கொள்ள முடியும். மேலும் தனிமைப்படுத்துதல் விவரம், சிகிச்சை முறைகள், உணவு முறைகள் ஆகியவற்றுடன் கூடிய பரிசோதனை முடிவுகளை பொதுமக்கள் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம் என அம்மாநில அரசு விளக்கமளித்துள்ளது. கேரள சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவராக காங்கிரஸ் கட்சியின் வி டி சதீசன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் இடதுசாரி ஜனநாயக முன்னணி 99 இடங்களில் வென்று ஆட்சியை மீண்டும் கைப்பற்றியது. இதனையடுத்து 2வது முறையாக பினராயி விஜயன் கேரள முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவராக பரவூர் தொகுதியில் வெற்றி பெற்ற சதீசனை தேர்வு செய்து காங்கிரஸ் தலைமை உத்தரவிட்டுள்ளது. சதீசனுக்கு முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் ரமேஷ் சென்னிதலா வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் கொரோனா தடுப்பு விதிகளை மீறி வெளியே சுற்றியவர்களின் வாகனங்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து அபராதம் விதித்தனர். ஊரடங்கை மீறி பல இடங்களில் ஆட்டோக்கள் இயக்கப்பட்டு வந்ததை தொடர்ந்து காவல்துறையினர் கண்காணிப்பு பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். மருத்துவ சேவையை தவிர அத்தியாவசியமற்ற பணிகளுக்கான வெளியே சுற்றிய ஆட்டோ உரிமையாளர்களுக்கு அபராதம் விதித்து காவல்துறையினர் எச்சரித்தனர். நவீன அலோபதி மருத்துவ முறை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த பாபா ராம்தேவ் மீது நடவடிக்கை எடுக்க கோரி இந்திய மருத்துவ சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அச்சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நவீன அலோபதி மருத்துவ முறை முட்டாள்தனமானது என பாபா ராம்தேவ் பேசும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருவதாக தெரிவித்துள்ளது. நவீன அலோபதி குறித்து அவதூறாக கருத்து தெரிவித்த அவர் மீது தொற்று நோய்கள் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், நடவடிக்கை எடுக்காவிட்டால் சங்கம் சார்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று இந்திய மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது.